தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு அதிமுக சார்பில் போட்டியிடுவோரிடம் இருந்து விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன. இன்று மாலை 6 மணி வரை விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். விடம் பேசலாம் அபினேஷ். 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் அதிமுக தரப்பிலிருந்து பெறப்படுகின்றன. இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் விருப்ப மனுக்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள்? தமிழகத்தில் காலியாக உள்ள 18 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு அதிமுக சார்பில் போட்டியிடுவோரிடம் இருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இன்று மாலை வரை விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்கலாம் என அதிமுக தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. செய்தியாளர் அபினேஷ் மீண்டும் இணைப்பில் இணைந்திருக்கிறார். இடம் பேசலாம் அபினேஷ். தற்போது 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் விருப்ப மனுக்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள்? இன்று மாலை வரைக்கும் சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? காயத்ரி, அஇஅதிமுக சார்பாக தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அஇஅதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய விரும்புவர்களுக்கான விருப்ப மனு என்பது இன்று காலை 10 மணியிலிருந்து அஇஅதிமுக சார்பாக வழங்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஏற்கனவே 21 சட்டப்பேரவை தொகுதிகள் காலியாக இருக்கிறது. இந்த சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது வரக்கூடிய மக்களவை தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய April 18 சேர்ந்து அந்த 21 தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு தமிழகத்தில் தேர்தல் நடக்க இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய விரும்புவோருக்கான விருப்ப மனு என்பது இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருப்ப 18 தொகுதிகளில் ஏற்கனவே திருவாரூர் தொகுதிக்கு அஇஅதிமுக சார்பாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டதன் காரணமாக அந்த தொகுதி நீங்களாக மீதம் இருக்கக்கூடிய 17 தொகுதிகளுக்கும் தற்பொழுது விருப்ப மனு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விருப்பமுள்ளவர்கள் ₹25,000 பணம் ரொக்கமாக கட்டி அதற்கான ரசீதை பெற்று அந்த விருப்ப மனுக்களை பெற்றுச் செல்லலாம். விருப்ப மனுக்கள் இன்று மாலை 5 மணி வரை வழங்கப்படுகிறது. எனவே தற்போது வரை நட்சத்திர வேட்பாளர்கள் நட்சத்திர நபர்கள் யாரும் வரவில்லை. ஆனால் அஇஅதிமுகவுடைய வடகிழக்கு மாவட்டத்திலாக இருக்கக்கூடிய ராஜேஷ் தற்பொழுது பெரம்பூர் தொகுதி என்பது காலியாக இருப்பதன் காரணமாக அந்த தொகுதிக்கு அவர் விருப்ப மனு அளித்திருக்கிறார். விருப்ப மனு என்பதை பெற்று சென்றிருக்கிறார். அவர் சென்னை நகரக்கூடிய பெரம்பூர் தொகுதி என்பது காலியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்காக தன்னுடைய விருப்ப மனுவை பெற்று சென்றிருக்கிறார். இன்று மாலை 5 மணி வரை நடைபெறுவதன் காரணமாக இன்னும் ஏராளமான தொண்டர்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து அந்த 17 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு என்பதை பெற்று சென்று வருகிறார்கள். காயத்ரி, 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் அதிமுக தரப்பிலிருந்து பெறப்பட்டு வருகின்றன. அதுகுறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அபினேஷ்.